ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவைமிக்க ஆரோக்கியமான ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பலாப்பழம். அந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கப்படாமல் இயற்கையாக பழுக்கக்கூடிய ஒரு பழம் எது அப்படின்னா முக்கனிகளில் ஒன்றான பலாப்பழம். இந்த பலாப்பழத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற பழங்களை விட தன்னுடைய உருவத்தில் வந்து பெரிதாக காணப்பட்டாலும் அனைத்து வகையான நோய்களுக்குமான மருத்துவ குணம் வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது. சாதாரண ஒரு பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்திகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், சிங்கு, இரும்பு சத்து, நார் சத்து, இந்த மாதிரியான அனைத்து வகையான நோய்களுக்குமான மருத்துவ குணம் வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. எப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வைட்டமின் சி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகிறது. இதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், இந்த இரத்த சோகை இது போன்ற வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த பலாப்பழத்துக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன. உடல் எலும்புகள் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு தேவையான கால்சியம், மெக்கானிசியம், இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகரித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயான இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோயை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பலாப்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு தேவையான இந்த ஏ வைட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாலைக்கண் போன்ற நோய்களை வந்து இந்த பலாப்பழத்தின் மூலமாக நம்ம வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இரத்த சோகை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பலாப்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிடும்போது அவர்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, மெக்னீசியம், இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து நம்ம வந்து அதிகரிக்க செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இரத்த சோகையை வந்து முற்றிலுமாக நம்ம வந்து சரி செய்ய முடியும். மலச்சிக்கல், செரிமான கோளாறு குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பலாப்பழத்தை வந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குடல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்லை, இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரும். தோல்வியாதி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பலாப்பழத்தை வந்து தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் வியாதியை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொரிசிறங்கு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பலாப்பழத்தை வந்து அதிகமாக உங்களுடைய உணவோடு சேர்த்தோ அல்லது பழமாகவோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல் வியாதியை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை அனைவருமே இந்த பலாப்பழத்தை வந்து எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நோய்களிலிருந்து நம்மளால் வந்து முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியும். நண்பர்கள், இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.